உறவுகளே, சற்று முன் வடிவேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா நிவாரண நிதியாக 5 லட்சம் முதல்வர்களை சேர்த்து கொடுத்திருக்கிறார். ரொம்ப நாளாக ஊடகங்களில் தலை காட்டாமல் இருந்த வடிவேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உற்சாகமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அவருக்கு வந்து கடந்த காலங்களில் சினிமா வாய்ப்பு மறுக்கப்பட்டது. காரணம் என்னென்னா, அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த காரணத்தினால் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் ஒதுக்கப்பட்டதாக அவங்க சொல்கிறாங்க. அதையும் ஊடகங்களால் கேட்டதுக்கு அவர் சரியான பதில் சொல்லலை. இருந்தாலும் நல்ல மனிதர், நல்ல ஒரு ஆன்மீகவாதி. அவருடைய முகபாவனையே மாறிடுச்சு. அதாவது அந்த சிங்கமுத்துக்கும் அவருக்கும் ஏதோ சொல்லுவாங்க பிரச்சனைன்னு, வளர்த்தக்கடா மார்பிள் பாய்ந்தது போல் அவருக்கு வந்து நேர்ந்த நிலைமை. பாவம், உலகத்தில் எத்தனையோ கோடி பேரை சிரிக்க வச்சு அவர் பார்த்திங்கன்னா கடந்த காலமாக ரொம்ப சிரிக்கலை. தற்போது அவருடைய அந்த நகைச்சுவை, அவருடைய அந்த வெளிப்படையான சிரிப்பு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. அவர் இப்போ யாருக்கும் ஆதரவாக போகல, நடுநிலையாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. கடந்த காலங்களில் அவர் யாருக்காகவும் பிரச்சாரம் செய்யலை. ஏன்னா அவர் ரொம்ப அனுபவப்பட்டுட்டாரு. அரசியலுங்கிறது எல்லாத்துக்கும் செட் ஆகாது, அது உண்மைதான். உறவுகளே, நன்றி. திருச்சிட்டம்பலம் உணர்ச்சிவாயன்.